determinants topic ல நம்ம சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் சம் ப்ராப்ளம் நம்பர் 1 mod of x plus 1 x x x x plus a and x x x x plus a square is equal to 0 சோ இப்போ வந்து ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு இது ஈக்குவல் டு 0 கொடுத்திருக்காங்க இப்போ இத சால்வ் பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா அந்த ஈக்குவேஷனுடைய லோகஸ் என்னன்னு கேக்குறாங்க அதாவது இது ரெப்ரசன்ட் வாட் லோகஸ் அப்படினா இது சர்குலர் பாத்ல இருக்கா பாரபோலால இருக்கா எலிப்ஸ்ல இருக்கா ஹைப்பர்போலால இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்ட்ரைட் லைனா அந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜெனரலா y mx + c னா ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் x2 + y2 = r2 அந்த சர்க்கிள் இந்த மாதிரி எல்லாம் தெரியும் இல்லையா so அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா it represent அதாவது இந்த இந்த determinant equal to 0 இருக்கு இல்லையா it represents dash அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா ஆப்ஷன் கொடுக்கறேன் first ஆப்ஷன் வந்து சர்க்கிள் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஹைப்பர்போலா third ஆப்ஷன் வந்து straight line parallel to x axis straight line parallel to x axis அடுத்த ஆப்ஷன் வந்து straight line parallel to y axis அப்படினு கொடுத்திருக்கேன் சரிங்களா ஆப்ஷன் சி வந்து parallel to x axis ஆப்ஷன் டி வந்து parallel to y axis சொல்லிருக்கேன் இப்போ வந்து நம்ம இத சால்வ் பண்ணலாம் பாருங்க சோ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணலாமா ஓகே இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 னு கொடுத்திருக்காங்க இந்த டிட்டர்மினன்ட் எப்படி எழுதுறேன்னா இப்போ காலம் 3 இருக்கு இல்லீங்களா இந்த காலம் 3 ஏ காலம் 3 மைனஸ் காலம் 1 னு போட்டுக்கிறேன் அடுத்து காலம் 2 எப்படி எழுதுறேன்னா காலம் 2 மைனஸ் காலம் 1 அப்படினு போட்டு எழுதுறேன் பாருங்க இப்படி எழுதுறேன்னா இந்த டிட்டர்மினன்ட் எப்படி வரும் பாருங்க காலம் 1 வந்து நம்ம மாத்தல இல்லையா அதனால காலம் 1 அப்படியே எடுத்துங்க அப்ப x + 1 x x னு எடுத்துங்க அடுத்து காலம் 2 எப்படி எழுதுறேன் காலம் 2 மைனஸ் காலம் 1 அப்படிதானப்பா காலம் 2 எப்படி எழுதணும் காலம் 2 மைனஸ் காலம் 1 னு எழுதணும் சோ அந்த மாதிரி எழுதுனீங்கனா என்ன வந்துருக்கு பாருங்க இந்த காலம் 2 இருக்கு இல்லையா அந்த காலம் 2 ஏ காலம் 2 மைனஸ் காலம் 1 போடணும் அப்ப x மைனஸ் x plus 1 என்ன வரும் பாருங்க மைனஸ் 1 வரும் கரெக்ட்டா அதே மாதிரி x plus a மைனஸ் x என்ன வரும் சொல்லுங்க a னு வந்திருக்கும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து பாருங்க அடுத்து இந்த x மைனஸ் x என்ன வந்திருக்கும் 0 னு வந்திருக்கும் இது காலம் 2 முடிச்சிட்டோம் அடுத்து காலம் 3 எழுதணும் காலம் 3 எப்படி எழுதணும் காலம் 3 மைனஸ் காலம் 1 போட்டுக்கலாம் காலம் 3 சொல்லுங்க x மைனஸ் ஆஃப் x மைனஸ் x x மைனஸ் ஆஃப் x plus 1 வந்து மைனஸ் 1 கரெக்ட்டா x minus x என்ன வருது 0 வருது x plus a square minus x என்ன வரும் சொல்லுங்க a square னு வந்திருக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 அப்படினு போட்டுறோம் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றோம் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணா எப்படி வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றேன்னா நல்லா கவனிக்கலாமா சரி கவனிங்க இந்த எபோட் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க அப்ப என்ன வரும் சொல்லுங்க x plus 1 வச்சுக்கிட்டு அதனுடைய ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டா a square a cube னு வந்துருது கரெக்ட்டுங்களா மைனஸ் 0 வந்திருக்கும் அப்படிதான பாது அடுத்து இந்த மைனஸ் போட்டுட்டு அடுத்து இந்த மைனஸ் 1 எடுத்துங்க மைனஸ் 1 போட்டு இப்போ இதனுடைய ரோ காலம் எலிமினேட் பண்ணா x into a ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா மைனஸ் இது x x into இங்க பாருங்க இத எலிமினேட் பண்ணா x into a ஸ்கொயர் போட்டோம் x into 0 0 னு போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் பிளஸ் னு போட்டு இந்த மைனஸ் 1 போட்டுங்க இந்த மைனஸ் 1 போட்டுட்டு என்ன பண்ணலாம் பாருங்க இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா x into 0 0 மைனஸ் x into a மைனஸ் x is equal to 0 கரெக்ட்டா சரி இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுவோம் x into a cube x a cube 1 into a cube plus a cube minus into minus plus 1 plus 1 into x a square வந்து plus x a square இது minus 1 into minus plus x a is equal to 0 னு வந்திருக்கு இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இந்த x a cube x a square x a இருக்கு இல்லையா இதுல என்ன காமனா எடுக்கலாம் x ஐ காமனா எடுத்துட்டோம்னா அப்ப a cube plus a square plus a is equal to இந்த a cube ரைட் சைடு கொண்டு போயிருக்கு minus a cube னு வந்திருச்சு ஓகே புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ x is equal எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க மைனஸ் ஏ கியூப் டிவைட் பை ஏ கியூப் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இப்படின்னு போட்டுக்கலாமா இப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது ஓகேவா சோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏன்றது என்னது கான்ஸ்டன்ட் தானப்பா எக்ஸ் தான் வேரியபிள் ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு
அப்ப x is equal to constantனா அது என்ன என்ன லைன் சொல்லுங்க அது என்ன என்ன லோகஸா இருக்கும் கிராஃப் வந்து என்ன மாதிரி வந்திருக்கும் சொல்லுங்க அப்ப அப்ப வந்து நம்ம கிராஃப் இப்படி வரையணும்னா இப்போ கிராஃப் வரையறோம் பாருங்க இந்த லைன் எடுத்துக்கணும்னு வந்துங்க இந்த லைன்ல எவ்ரி பாயிண்ட் அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் x கோஆர்டினேட் சேம் தானே அப்ப x is equal to constant x equal to c அப்படினா x equal to constantனா அந்த அந்த என்ன லோகஸ் பாத்தீங்கன்னா x equal to constantன்றது என்ன வரும் பாத்தீங்கன்னா x equal to constant இருந்துனா parallel to y axis அப்ப straight line parallel to y axis தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேங்களா x equal to constantன்னு இருந்துனா அது straight line parallel to y axis வந்திருக்கும் அதே y equal to constant வந்திருந்துனா அது parallel to straight line parallel to x axis வந்திருக்கும் சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து x equal to constant வந்ததனால நாம என்ன ஆன்சர் சொல்லுங்க ஸ்ட்ரைட் லைன் parallel to y axis அப்படினு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது புரிஞ்சிருக்கும்னு அஷூம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க அடுத்த क्वेश्चन ப்ராப்ளம் நம்பர் 2 ப்ராப்ளம் 2 பார்க்கலாமா பாருங்க இப்போ -7 5 -3i 2/3 +4i அடுத்து 5 +3i 8 அடுத்து 4 -5i இங்க 2/3 -4i இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க 4 5i நெக்ஸ்ட் வந்து இது 9 சோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டிட்டர்மினன்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எடுத்துக்கோம் இந்த டிட்டர்மினன்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எடுத்துக்கோம் இந்த டிட்டர்மினன்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கு இல்லையா இது வந்து என்ன எப்படி இருக்கும் இந்த டிட்டர்மினன்ட் வந்து சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க இது வந்து பியூர்லி ரியல் கிடைக்குமா பியூர்லி ரியல் வருமா இல்லனா பியூர்லி இமேஜினரி வருமா இமேஜினரி வருமா இல்லனா நன் அப்படினு சொல்லிரலாமா ஓகே புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது நம்ம டிட்டர்மினன்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கொடுத்திருக்கோம் இந்த டிட்டர்மினன்ட்ட சால்வ் பண்ணா நமக்கு வந்து இது ஃபியர்லி ரியல் வருமா இமேஜினரி வருமா எப்படி வரும் அப்படினு கேட்டிருக்கோம் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆன்சர் வரும் ரியல் வருமா இமேஜினரி வருமா நன்னன் வருமா அப்படினு கேட்டிருக்கோம் ஓகேங்களா சரி இப்போ இத சால்வ் பண்றதுக்கு இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்தது நம்ம z அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாமா z னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கு இந்த டிட்டர்மினன்ட் இதுக்கு z பார் னு எடுத்து பார்க்கலாம் z பார் னு எடுத்து பார்க்கலாம் z பார் என்ன பண்ணனும் ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து கான்ஜுகேட் எடுத்துக்கலாம் அப்ப z பார் எடுத்தீங்கன்னா -7 அப்படியே இருக்கும் 5 3i க்கு என்ன வரும் சொல்லுங்க 5 3i அதாவது கான்ஜுகேட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் மாத்திடுவோம் அப்படி தானப்பா அப்படி மாத்திட்டீங்கன்னா அதுதான் வந்து z பார் னு அர்த்தம் ஓகே இது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இங்க என்ன வரும் சொல்லுங்க இங்க என்ன வரும் 2/3 plus 4i னு வந்திருக்கு இங்க என்ன வரும் 5 3i அதான் z பார் எடுத்துட்டீங்க இங்க 8 அப்படியே போடுங்க 4 5i ஓகேங்களா அடுத்து இங்க என்ன வந்திருக்கும் 2/3 -4i இது 2/3 -4i இங்க 4 5i ஓகேங்களா இது வந்து 9 அப்படியே இருக்கு இப்போ இதுதான் z பார் வந்திருக்கு இப்போ வந்து நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் டக்கு ஆன்சர் சொல்லுங்க அதாவது வந்து ரோ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா இது ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாதா பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டு காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் சரி அப்படி பண்ணா சைன் வந்து மாறும் இதே ரோவை காலமாவும் காலமை ரோவா மாத்தினா எதனா சைன் மாறுமா மாறாதா டிட்டர்மினன்ட்டுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் உடைய ரோஸ் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது நோ சேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் இப்படி எழுதுற பாருங்க ரோஸை காலமாவும் காலமை ரோஸா மாத்திடுறேன் இப்போ -7 5 -3 அதாவது ரோவை காலம் எழுதுறேன் 5 -3 2/3 +4i ஃபர்ஸ்ட் ரோவை காலம் எழுதிட்டேன் இப்போ செகண்ட் ரோவை காலம் எழுத போறேன் 5 3i இங்க என்ன வந்துருக்கு 8 இங்க 4 5i சாரி தப்பா எழுதிட்டனோ 4 5i வரும் ஓகேப்பா 4 5i ஏன்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் எழுதுறோம் 4 5i அடுத்து தேர்ட் ரோவை தேர்ட் காலம் எழுதுங்க 2/3 -4i 4 5i அடுத்து 9 எப்படி எழுதிருக்கேன் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வந்து இந்த z னு வருதா z னு வரலையா டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டிட்டர்மினன்ட் வந்து இந்த z னு இருக்கா z னு இல்லையா இது z தானப்போ வந்திருக்கு அப்படியே गिवन காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே வந்திருக்கு இது அப்போ z is equal to z bar வந்திருக்கு z is equal to z bar அப்படினா z implies என்ன வரும் இது z என்ன வரும் சொல்லுங்க பியூர்லி ரியல் இது என்ன போறோம் பியூர்லி ரியல் அப்படினு வந்திருக்கு புரிஞ்சீங்களா உங்களுக்கு சோ அப்ப வந்து இது பியூர்லி ரியல்னு புரிஞ்சிருக்கு அப்படினா எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கணும் நம்ம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கணும் பியூர்லி ரியல்ன்றது இது புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் சம் போயிரலாமா ஓகே நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க இப்போ இந்த சம் பாருங்க பா இஃப் ar is equal to cos 2r pi plus i sin 2r pi whole power 1/9
whole power 1 by 9. Then the determinant. இப்போ நான் கொடுக்கற டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் a1 a2 a3 a4 a5 a6 a7 a8 a9 this is equal to dash இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் தரேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 0 செகண்ட் ஆப்ஷன் 1 தேர்ட் ஆப்ஷன் 2 fourth option minus 1 அப்படினு கொடுத்திருக்கேன் பா ஓகே சால்வ் பண்ணிரலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் நம்ம இது எப்படி எழுதலாம் cos θ plus i sin θ ஃபார்ம்ல தான இருக்கு அப்ப cos θ plus i sin θ ஃபார்ம்ல இருந்துச்சா இந்த வேல்யூ நம்ம எவ்வளவு எழுதிக்கலாம் இந்த cos θ plus i sin θ ஃபார்ம்ல தான பா இருக்கு சோ இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா this is equal to e power i θ அப்படினு எழுதிக்கலாம் e power i θ னு எழுதிக்கலாமா அப்ப e power i into 2 r pi னு போட்டுட்டு whole power என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுங்க இந்த ஹோல் பவர் 1/9 போட்டுக்கலாம் அப்படி தான வந்திருக்கும் ஹோல் பவர் 1/9 வந்திருக்கும் சரி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி எழுதிக்கலாமா e பவர் i 2 r pi டிவைட் பை 9 அப்படி எடுத்துக்கலாமா ஓகே இப்போ வந்து a1 வேணும்னா r பிளேஸ்ல 1 போடுங்க a2 வேணும்னா r பிளேஸ்ல 2 போடுங்க அந்த மாதிரி நாம எழுதணும் சோ அப்படி எழுதலாம் இப்போ இப்போ கவனிப்போம் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் நான் எப்படி எழுதுறேன் பாருங்க இப்ப a1 நான் எழுதுறது கரெக்டா பாருங்க a1ன்றது e பவர் i 2 pi by 9 a2ன்றது e பவர் i r க்கு வந்து 2 பண்ணு 4 pi by 9 அதே மாதிரி a3 வந்து r பிளேஸ்ல 3 போடுங்க i into 6 pi by 9 ஓகே கரெக்டா தப்பா பாருங்க பா கரெக்ட் இப்போ a4 னு r பிளேஸ்ல இந்த r இருக்குல அந்த r பிளேஸ்ல 4 னு போடுங்க ஓகேங்களா அப்படி போடினா e பவர் i 4 pi by 9 சாரி 8 pi by 9 ஏனா 2 into 4 8 அடுத்து இங்க a5 என்ற இடத்துல r பிளேஸ்ல 5 போடுங்கன்னா i into 10 pi by 9 அடுத்து a6 னா r பிளேஸ்ல 6 போடுங்க e பவர் i into 12 pi by 9 ஓகேங்களா a7 வந்து என்ன வரும் e பவர் i into 14 pi by 9 புரிஞ்சீங்களா அது ஏனா வந்து r பிளேஸ்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க அடுத்து வந்து a8 என்னன்னா e பவர் i into r பிளேஸ்ல என்ன போடுறீங்க 8 போடுங்க அப்ப போடுங்கன்னா i into 2 into 8 என்ன வரும் 16 pi by 9 நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பிளேஸ்ல e பவர் 9 அதாவது r பிளேஸ்ல 9 போடினா i into 18 pi by 9 அப்படினு நாம எடுத்துக்கலாம் ஓகே இது எப்படி எழுதுறோம்னா இந்த செகண்ட் ரோ நல்லா கவனிங்க இந்த செகண்ட் ரோல e பவர் i அதாவது e பவர் 6 pi by 9 காமனா வெளிய எடுத்துறோம் e பவர் 6 pi by 9 காமனா வெளிய எடுத்துறோம் ஓகேங்களா அப்படி எழுதுறோம் பாருங்க e பவர் i 6 pi by 9 காமனா எடுத்துறோம் காமன் எடுத்துட்டு நான் இப்படி எழுதுறேன் இது கரெக்டா தப்பா நீங்க சொல்லணும் ஓகேங்களா அதாவது செகண்ட் ரோல ரோ 2ல வந்து ரோ 2 இருக்கு இல்லையா இந்த ரோ 2ல வந்து e பவர் i 6 pi by 9 மட்டும் காமன் எடுத்துறேன் அப்படி எடுத்தா அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும் e பவர் i 2 pi by 9 e பவர் i 4 pi by 9 இங்க என்ன வருது e பவர் i 6 pi by 9 இதுல 6 pi எடுத்துட்டா என்ன இருக்கும் 2 pi இருக்கும் அப்ப e பவர் i 2 pi by 9 கரெக்ட்டா செகண்ட் ரோல இங்க செகண்ட் ரோல இந்த 10 ல 6 எடுத்துட்டே என்ன வரும் e பவர் i 4 pi by 9 ஏனா 6 வெளிய எடுத்துடும் 10 வந்து 6 plus 4 னு எழுதலாம் ஓகேங்களா அதே மாதிரி இங்க 12 எப்படி எழுதலாம் 6 plus 6 னு எழுதலாம் அப்ப ஒரு 6 வெளிய எடுத்ததுனால e பவர் i 6 pi by 9 அப்படி வந்துருச்சு இப்போ இங்க என்ன பாருங்க e பவர் i 14 pi by 9 இங்க e பவர் i 16 pi by 9 இங்க e பவர் i 18 pi by 9 அப்படி வந்துருக்கு இப்போ நான் கேக்குறது நல்லா கவனிங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ஐடென்டிக்கலா இருக்கா ஐடென்டிக்கலா கிடையாதா ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேமா இருக்கா சேமா கிடையாதா ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேமா இருக்கு ஐடென்டிக்கலா இருக்கு கரெக்ட்டுங்களா அப்போ 2 ரோஸ் ஆர் 2 காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் டிட்டர்மினன்ட்டா இருந்தா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருந்தோம் ப்ராப்பர்ட்டில அதாவது 2 ரோஸ் ஆர் 2 காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கலா இருந்துச்சுனா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்ப ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 இஸ் தி கரெக்ட் அப்ப இந்த இந்த டிட்டர்மினன்ட்க்கு வந்து 0 அப்படி நமக்கு கிடைக்குது ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் சம் போயிரலாமா ஓகே அடுத்த சம் போலாம் பாருங்க நெக்ஸ்ட் சம் இப்போ குடுக்குற சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும் ஓகேங்களா சோ பாருங்க இங்க 103 115 114 அடுத்து வந்து 111 108 106 நெக்ஸ்ட் இங்க 104 113
116 அப்படி எழுதிட்டேன் பிளஸ் இன்னொரு டிட்டர்மினன்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 113 116 104 108 106 111 115 114 103 this is equal to dash அப்படினு கேட்டிருக்காங்க இந்த வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பா சரிங்களா சோ இத நீங்க சொல்லணும் இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 செகண்ட் ஆப்ஷன் -1 தேர்ட் ஆப்ஷன் 0 ஃபோர்த் ஆப்ஷன் none ஆஃப் தீஸ் அப்படினு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ இத வந்து நீங்க சால்வ் பண்ணனும் இப்போ இப்போ எப்படி சால்வ் பண்றீங்க இத சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிறீங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்னு வெச்சீங்க d1 இது செகண்ட் டிட்டர்மினன்ட் d2னு வெச்சீங்க இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் நமக்கு தேவை இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டிட்டர்மினன்ட் கிளியர் செகண்ட் டிட்டர்மினன்ட்க்கு மட்டும் என்ன பண்றேன்னா காலம் 1 காலம் 3 யூ இன்டர்சேஞ்ச் பண்ணிரப்பா இன்டர்சேஞ்ச் செகண்ட் டிட்டர்மினன்ட்ல இன்டர்சேஞ்ச் காலம் 1 அண்ட் காலம் 3 ரெண்டு காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகும் சொல்லுங்க இப்போ ரெண்டு காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ என்ன ஆகும் சைன் மாறுமா மாறாதா இப்போ இந்த டிட்டர்மினன்ட் அப்படியே எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் அப்படியே எழுதிக்கலாம் என்ன 103 115 114 கரெக்ட்டா அடுத்து 111 108 106 இங்க 104 113 116 இங்க மைனஸ் போடுங்க டிட்டர்மினன்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க ஓகேங்களா அப்போ 104 111 103 அதாவது காலம் 1 காலம் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணனும் அதனால காலம் 1 காலம் 3 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றேன் புரிஞ்சா பாருங்க ஓகே புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்படி நமக்கு காலம் 1 அண்ட் காலம் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்ன பண்றேன்னா செகண்ட் டிட்டர்மினன்ட்ல இந்த ரோ 1 ரோ 3 யும் நான் என்ன பண்றேன்னா இந்த ரோ 1 ரோ 3 இருக்கியா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிரலாம் அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா சரி அது முன்னாடி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு போவோம் ரோ போறதுக்கு முன்னாடி திருப்பி என்ன பண்றேன்னா இங்க நல்லா கவனிங்க செகண்ட் இது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் செகண்ட் டிட்டர்மினன்ட் இல்லையா இதுல என்ன இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன்னா இன்டர்சேஞ்ச் காலம் 2 அண்ட் காலம் 3 காலம் 2 வும் காலம் 3 யும் இன்டர்சேஞ்ச் பண்றோம்ப்பா இப்போ காலம் 2 காலம் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணா திருப்பி ஒரு மைனஸ் சைன் வருமா அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா அப்ப டிட்டர்மினன்ட் ஈக்குவல் என்ன வருது பாருங்க இது 103 115 114 111 108 106 104 113 116 இப்போ இங்க பிளஸ் வந்துரும் 3 பாயிண்ட் சைன் ஏனா காலம் 2 காலம் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்ப என்ன வருது பாருங்க காலம் 2 காலம் 4 தான இன்டர்சேஞ்ச் காலம் 3 தான இன்டர்சேஞ்ச் பண்ணோம் சோ 104 111 103 அப்படியே இருக்கும் காலம் 2 காலம் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க 113 108 115 அடுத்து இங்க 116 106 114 னு வருது கரெக்ட்டா இது வரைக்கும் புரிஞ்சது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம் செகண்ட் டிட்டர்மினன்ட்ல ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் இன்டர்சேஞ்ச் ஆர் 1 அண்ட் ஆர் 3 ஆர் 1 அண்ட் ஆர் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க சாரி ஆர் 1 அண்ட் ஆர் 3 எழுது ஓகேவா சரி இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன வரும் பாருங்க இந்த டிட்டர்மினன்ட் எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் 103 115 114 111 108 106 இது வந்து 104 113 116 வந்துருச்சா இப்போ ஒரு மைனஸ் சைன் வரும் இல்லையா ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்போ மைனஸ் போட்டு ரோ 1 ரோ 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் அப்ப என்ன வருது பாருங்க 103 115 114 கரெக்ட்டுங்களா ஓகே கரெக்ட்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் செகண்ட் ரோ வந்து 111 அப்படியே இருக்கும் 108 இருக்கும் 106 இருக்கும் தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோ வந்து 104 115 114 வந்துருச்சு இப்போ உங்களுக்கு எப்படி தோணுது பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டும் செகண்ட் டிட்டர்மினன்ட்டும் ஈக்குவலா இருக்கா நாட் ஈக்குவலா இருக்கா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டும் செகண்ட் டிட்டர்மினன்ட்டும் ஈக்குவலா தான சேமா தான வந்திருக்கு அப்போ சேமா இங்க கொஞ்சம் மாத்தி எழுதிட்டு நினைக்கிறேன் இங்க 113 தானே இருக்கு இது 113 எழுதணும் இது 116 எழுதணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ தானே நம்ம தேர்ட் ரோ எழுதணும் சரி ஃபர்ஸ்ட் ரோ தான் தேர்ட் ரோ எழுதி இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் தேர்ட் ரோ எழுதணும் ஸோ 113 116 எழுதிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டும் செகண்ட் டிட்டர்மினன்ட் ஈக்குவலா நாட் ஈக்குவலா ஈக்குவலா தானே இருக்கு அப்ப ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண என்ன ஆயிரும் ஜீரோ வரும் ஸோ ஆன்சர் என்ன சொல்லுங்க ஜீரோ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போயிடலாமாப்பா ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் இப்போ கொடுக்குற டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் ரூட் 13 பிளஸ் ரூட் 3 ரூட் 15
plus root 26, 3 plus root 65. இது first column. Second column பாருங்க 2 root 5, 5 root 15. Third column பாருங்க root 5, root 10, 5. Is equal to dash. In the determinant, you can solve it. Solve one option. First option root 5. Second option is root 13. Fourth, third option is root 15. Fourth option is none of this. Okay, solve it. Okay, solve it. So, in the determinant, we will solve it. So, in the determinant, solve it. We will solve it. இங்கே இது 2 root 5 இருக்கு இல்லீங்களா இது 5 root 5 root 5 எழுதலாம் இந்த root 15 எப்படி எழுதலாம் root 3 into root 5 னு எழுதலாம் அப்படினா அந்த செகண்ட் காலம்ல ஒரு root 5 காமன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா இதுல root 5 காமன் எடுக்கலாம் அதே மாதிரி थर्ड காலம்ல பாருங்க இங்க ஒரு root 5 இருக்கு இங்க 2 into root 5 னு எழுதலாம் root 2 into root 5 னு எழுதலாம் இத root 5 into root 5 எழுதலாம் அப்படினா காலம் 2 லயே காலம் 3 லயே இது ரெண்டுத்துலயே root 5 காமனா வெளிய எடுக்கலாம் இல்லையா அப்ப இங்க ஒரு √5 இங்க ஒரு √5 காமன் எடுத்துட்டோம்னா அப்ப √5 மோல் ஸ்கொயர் காமனா எடுத்தாச்சு ஓகேங்களா அப்படி நம்ம எழுதிக்கலாம் இப்படி எழுதிட்டு இப்ப வந்து இங்க ஃபில் பண்ணலாம் பாருங்க இது எப்படி இருக்கு இந்த √13 plus √3 அப்படி இருக்கு இங்க √5 வெளிய எடுத்தாச்சு 2 இருக்கு இங்க √5 வெளிய எடுத்தாச்சு 1 இருக்கு இங்க என்ன இருக்கும் √15 plus √26 அப்படி இருக்கும் இந்த 5ல ஒரு √5 எடுத்துட்டோம்னா இங்க ஒரு √5 னு இருக்கு இங்க √10ல √5 எடுத்ததனால √2 னு இருக்கு அதே மாதிரி இதல பாருங்க 3 plus root 65 அப்படியே இருக்குங்க இங்க root 15 ல 3 into 5 தான எழுதணும் root 5 வெளிய எடுத்ததனால இங்க root 3 இங்க root 5 into root 5 னா ஒரு root 5 வெளிய எடுத்துட்டோம் அதனால root 5 னு போட்டுக்கலாம் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா சரி இப்போ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் நல்லா கவனிங்க இங்க வந்து என்ன பண்ணப் போறோம்னா நாம கொஞ்சம் மாத்தி எழுத போறேன் அப்படினா column 1 வந்து எப்படி எழுதுறோம்னா column 1 minus root 3 into column 2 minus root 13 into column 3 னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா அதாவது column 1 எப்படி எழுத போறேன்னா column 1 ல இருந்து root 3 column 2 க்கு root 3 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்றேன் அடுத்து column 3 க்கு root 13 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்றேன் column 3 க்கு root 13 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்றேன் ஓகேங்களா புரிஞ்சா இப்போ எப்படி எழுதலாம் இது வந்து column 3 இப்படி எழுதினா அந்த டிட்டர்மினன்ட் எப்படி ஆகும் பாருங்க இந்த root 5 ஸ்கொயர் வந்து 5 னு வந்துருமா சரி இது 5 வரைக்கும் கூட எழுதணும் பாருங்க இந்த டிட்டர்மினன்ட் இந்த ரூட் இது வந்து 5 போடாச்சு இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எழுத போறோம் இது எழுதிரலாம் பாருங்க இப்போ எப்படி வரும் சொல்லுங்க நல்லா கவனிப்பா இந்த இங்க காலம் 2 க்கு வந்து ரூட் 13 மல்டிப்ளை பண்ணா ரூட் 13 into 2 twice the root 13 ஒரு ரூட் 13 போயிச்சனா அப்ப என்ன இருக்கும் ஒரு ரூட் 13 இருக்கும் கரெக்ட்டா சரி ரூட் 3 பாக்கணும் இங்க தப்பா சொல்லிட்டேன் இந்த ரூட் 3 into 2 மல்டிப்ளை பண்ணா 2 ரூட் 3 ரூட் 3 2 ரூட் 3 ல ரூட் 3 போனா என்ன போறோம் ஒரு ரூட் 3 இருக்கும் அப்ப மைனஸ் ரூட் 3 அடுத்து இந்த ரூட் 13 இன்டூ 1 னு போட்டு இந்த ரூட் 13 அந்த 1 இந்த 1 இன்டூ ரூட் 13 ஒரு ரூட் 13 கேன்சல் ஆயிடும் புரிஞ்சீங்களா ஓகே அது புரிஞ்சிருச்சு அடுத்து காலம் 2 ல இந்த காலம் 1 ல இது பாருங்க காலம் 2 க்கு ரூட் 13 தான ரூட் 3 தான மல்டிப்ளை பண்றோம் அப்ப ரூட் 3 இன்டூ 5 வந்து ரூட் 15 ரூட் 15 ரூட் 15 கேன்சல் ஆயிருச்சு இப்போ இங்க ரூட் 13 காலம் 2 காலம் 3 ல மல்டிப்ளை பண்ணா ரூட் 2 இன்டூ ரூட் 13 அது எவ்வளவு ரூட் 26 அப்ப ரூட் 26 ரூட் 26 கேன்சல் ஆயிடுது 0 னு வருது ஓகே புரிஞ்சு உங்களுக்கு அடுத்து காலம் 1 ல பாருங்க 3 plus root 65 இருக்கா இப்போ காலம் 2 க்கு ரூட் 3 மல்டிப்ளை பண்ணா ரூட் 3 நல்லா கவனி ரூட் 3 இன்டு ரூட் 3 9 சாரி ரூட் 3 இன்டு ரூட் 3 3 3 3 கேன்சல் அடுத்து இந்த ரூட் 5 க்கு ரூட் 13 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூட் 65 இந்த ரூட் 65 ரூட் 65 கேன்சல் 0 னு வந்துருச்சு ஓகே இது புரிஞ்சிருச்சு ரிமைனிங் காலம் அப்படியே எழுதிக்கிங்க 2 ரூட் 5 ரூட் 3 இங்க 1 இங்க ரூட் 2 இங்க ரூட் 5 அப்படியே இருக்கு கரெக்ட்டுங்களா சரி இப்போ என்ன இந்த 5 அப்படியே வச்சுங்க இப்போ வந்து எபோட் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் காலம் வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல தான் இங்க ரெண்டு ஜீரோ வந்துருச்சு அப்படி ஃபர்ஸ்ட் காலம் வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும் பாருங்க இந்த மைனஸ் ரூட் 3 இன்ட்டு இதனுடைய ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன வரும் ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 5 வருதா மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 ரூட் 6 னு வந்துருது ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்கப்பா மைனஸ் 5 ரூட் 3 இன்ட்டு 5 மைனஸ் ரூட் 6 அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்ட்னு பாருங்க எந்த ஆன்சர் கரெக்டு நன் ஆஃப் திஸ் இஸ் தி கரெக்ட் ஸோ இது ஆன்சர் இந்த டிட்டர்மினுக்கு இது ஆன்சர் கிடைக்கும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிப்பா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க அடுத்த சம் போயிடுவோம்
இது பாக்கும்போதே எதை எதை மல்டிப்ளை பண்ணி எதை செப்பரேட் பண்ணனும் அப்படினு பார்த்தா ஒரு ஐடியா வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் நம்ம எழுதலாம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எழுதலாம். இப்போ ரோ 1 நம்ம மாத்தல தெரியப்பா அதனால ரோ 1 அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரோ 1 மாத்தல அதனால அப்படியே எழுதிக்கிங்க. அந்த அது என்ன வரும் பாருங்க 18 40 89 வந்துருது. இப்போ ரோ 2 மட்டும் என்ன பண்ணனும்? ரோ 1 ல 2 ஸ்ல மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணனும். அப்படிதானே? அப்போ 2 ஆர் 1 வந்து என்ன வரும்? 2 இன்டு 18 38 40 ல 38 போச்சுன்னா என்ன போறோம்? 2 னு வரும். என்ன வரும் சொல்லுங்க இது 2 மல்டிப்ளை பண்ணா 189 வருமா? 189 வருமா? 179 வருமா? 179 178 வரும். இத 2 ல மல்டிப்ளை பண்ணா 178 வரும். 178 உம் 198 உம் செப்பரேட் பண்ணா 20 வந்துருது. கரெக்ட்டா? சோ செகண்ட் ரோ முடிச்சிட்டு. இப்போ தேர்ட் ரோ பாருங்க. R3 எப்படி எழுதணும்னா ரோ 3 5 - R1. சாரி R3 - 5 R1. அப்போ ரோ 1 ல 5 ல மல்டிப்ளை பண்ணி ரோ 3 ல செப்பரேட் பண்ணி எழுதுறோம். அப்ப இது 5 ல மல்டிப்ளை பண்ணுங்க. இது 5 ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? புரிஞ்சிருச்சு. இப்ப திருப்பி இந்த டிட்டர்மினன்ட் நம்ம எப்படி எழுதணும் பாருங்க. இந்த டிட்டர்மினன்ட் திருப்பி எப்படி எழுதணும்னா இதுல வந்து காலம் 1 வந்து நம்ம காலம் 1 மைனஸ் 2 இஸ் தி காலம் 3 போடுறேன். சரிங்களா? சரி, அதாவது காலம் 1 வந்து என்ன பண்ணிருக்கேன், காலம் 1 மைனஸ் 2 இஸ் தி காலம் 3 போட்டுருக்கேன் அப்படின்னு போட்டு சால்வ் பண்றேன். அப்ப காலம் 1 18, இது இது என்ன காலம் 1, இது காலம் 1, இது காலம் 3. ஓகே, இங்க வந்து 18 தப்பா எழுதிருக்கோம். 9 தான போட்டுருக்கணும். ஓகே, பா இங்க 9 போட்டுருக்கணும். என்ன வந்து இங்க என்ன சொல்லிருக்கோம், 2R1 R2 - 2R1, இது வந்து என்ன வருது, 178 வந்து. அப்ப வந்து இங்க என்ன வந்துருக்கும், சரி இங்க வந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்து 188 வந்துச்சு, அதனால இது 9 வந்துருக்கு. ஓகே, இது 9 வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு பண்ணிக்கலாம். இங்க மல்டிப்ளை பண்ண தப்பா மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 89 × 2 வந்து என்ன வருது, 189. அதுல இருந்து 198 செப்பரேட் பண்ணா 9 வருது. சரி, இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா, இப்ப வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து இப்ப காலம் 1 வந்து 2 இஸ் தி காலம் 1 என்ன பண்றேன், காலம் 3 2 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்றேன். அப்படி பண்ணா என்ன வரும், 18 மைனஸ் ஆஃப் 2 × 9 0. அதே மாதிரி இங்க இங்க என்ன வரும் சொல்லுங்க, இங்க 4 இருக்கு, இங்க தப்பா எழுதி இருக்குமோ, இந்த R2 எழுதும் போது இந்த R2 பாருங்க கரெக்டா எழுதி இருக்குமா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ வந்து கரெக்டா எழுதி இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிஸ் பண்ணிட்டோம், நல்லா கவனிங்க.
இப்போ என்ன பண்றோம்னா காலம் 1 வந்து இப்படி எழுதுறோம் காலம் 1 மைனஸ் 2 இஸ் காலம் 3 போடுறேன் அப்படினு எழுதலாம் இல்லனா வேற அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வரும் இங்க எப்படி பண்றேன்னா கவனிங்க ஒரு நிமிஷம் காலம் 3 எப்படி எழுதுறோம்னா காலம் 3 மைனஸ் 2 இஸ் தி காலம் 2 பண்றேன் அதுக்கு அப்புறமா மாத்துறேன் காலம் 3 ஏ எப்படி எழுதுறோம்னா காலம் 3 மைனஸ் 2 இஸ் தி காலம் 2 போடுறேன் அப்புறமா மாத்திக்கலாம் அப்படி பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கும் சோ 18 4 minus 1 செகண்ட் காலம் அப்படியே இருக்கும் 49 minus 2 அப்படியே இருக்கும் காலம் 3 தான் காலம் 3 ல இருந்து 2 தி காலம் 2 செப்பரேட் பண்றேன் அப்போ காலம் 3 வந்து 2 தி காலம் 2 செப்பரேட் பண்ணா அது 80 கழிக்கணும் 89 80 கழிச்ச என்ன வருது 9 இங்க 18 கழிச்ச என்ன போறோம் 2 னு வரும் கரெக்ட்டா இங்க வந்து என்ன பண்றோம் 2 into minus 2 கரெக்ட்டா இங்க வந்து தப்பா எழுதி இருக்கு இங்க -5 வந்துருக்கணுமோ இந்த r3 எழுதுனது 5 r1 என்னது இங்க -5 வந்துருக்கு இங்க ஓகே இங்க தப்பா எழுதி இருக்கு நான் ஓகே இது இப்போ இது வந்து பாருங்க இது -2 into ct போடும்போது -4 -5 ல -4 கழிச்ச -1 இங்க வந்து பாத்தீங்க இது -5 வந்துருக்கு அதாவது 5 into r1 ல இருந்து நம்ம r3 கழிக்கும்போது இங்க -5 வந்துருக்கு ஓகே பா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ திருப்பி இதுல என்ன பண்ணப் போறோம்னா இதுல என்ன பண்ணப் போறோம்னா அதோடங்கி காலம் 1 வந்து என்ன பண்ணுதுன்னா காலம் 1 minus 2 is the காலம் 3 னு போடுறேன் அப்படி போட்டா இந்த டிட்டர்மினன்ட் என்ன வருது பாருங்க இந்த டிட்டர்மினன்ட் எப்படி வருது பாத்தீங்கன்னா காலம் 1 வந்து என்ன பண்ணுவோம் 2 is the காலம் 3 செப்பரேட் பண்ணுவோம் அப்ப 9 into 2 18 அப்ப 18 ல 18 போச்சுனா 0 அடுத்து இங்க 2 into 2 4 4 ல 4 போச்சுனா 0 இங்க 2 into -1 -2 -1 ல -2 வந்துச்சுனா 1 ஓகேங்களா ரிமைனிங் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 49 -2 ரிமைனிங் காலம் அப்படியே எழுதிக்கலாம் 9 to -1 வந்துருச்சு இப்போ வந்து எப்போ ஃபர்ஸ்ட் காலம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் காலம் வைக்கும்போது 0 0 0 விட்டுறலாம் இந்த 1 வச்சு மட்டும் பாப்போம் அப்ப -1 இது வந்து என்னது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்ப 3 plus 1 னு போட்டுக்கலாம் கரெக்ட்டா அதாவது இந்த நம்பர் வந்து இந்த எலிமெண்ட் வந்து 1 னு போட்டாச்சு அடுத்து கோ ஃபேக்டர் போடணும் இல்லையா அப்படினு போட்டு இதனுடைய ரோ காலம் எலிமினேட் பண்ணோம்னா 40 இங்க 9 9 2 னு வந்துருக்கு ஓகேங்களா சரி இப்போ இது புரிஞ்சு இப்போ இது வந்து 1 னு வந்துரும் இது 40 into 2 என்ன பாருது 80 9 into 9 81 னு வந்துருது சோ அப்ப வந்து -1 சோ ஆன்சர் வந்து -1 இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம்